ஞானிகள் பற்று கொள்ளாதே என வலியுறுத்துகிறார்கள். அதிகப்படியான அன்பை செலுத்துவதும் துன்பத்தையே கொடுத்து விடுகிறது. எப்படியெனில் அன்கண்டிஷனல் லவ் என்பதை எவ்வாறு, அதாவது பற்று கொள்ளாதேங்கிறதே வந்து நம்ம நினைக்கிறோம் பொருட்கள் மேலேயோ ஆட்கள் மேலேயோ பற்று வைக்கிறது தான் பற்றுன்னு நினைக்கிறோம். உண்மையிலே பற்றுங்கிறதே எதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய எமோஷன் மேலே பற்று வைக்கிறது தான் உண்மையான பற்று. எமோஷன் மேலே நீங்கள் பற்று வைக்காமல் ஆட்கள் மேலேயோ பொருட்கள் மேலேயோ உடைமைகள் மேலேயோ நீங்கள் பற்று வைக்கிறது தப்பே கிடையாது. பந்தம்ங்கிறது வந்து உங்களுடைய எமோஷன் மேலே கொள்ளக்கூடிய ஒரு லாக், அதெல்லாம் லாக். உண்மையிலே எல்லா எமோஷனுமே ஃப்ளோ ஆகணும். நீங்கள் பற்று வைக்கிறோன்னு சொன்னால் அதை பிளாக் பண்ணிடுறீங்க, இந்த ஃப்ளோ நேச்சுரல் ஃப்ளோவை பிளாக் பண்ணிடுறீங்க. அதுதான் வந்து உண்மையான பற்றுங்கிறது, அதுதான் அந்த பற்று தான் தப்பாக தவறானது. அன்பு அன்கண், ஏதாவது அன்பை செலுத்துறதுங்கிறது வந்து நீங்கள் வந்து அது ரெஸ்பான்ஸே எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் எடுத்தாலும் எல்லோரும் மேலேயும் அன்பு செலுத்துறது நம்ம கடமைனிட்டு மட்டும் ஒரு முடிவுக்கு வந்துருங்க, அவ்வளோதான். அடுத்தவங்க நமக்கு பதிலுக்கு அன்பு செலுத்தணுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்காதுங்க. செலுத்தினா ஓகே, செலுத்தலைனாலும் ஓகேங்கிற மாதிரி உங்களால் முடிஞ்ச அன்பை நீங்கள் செலுத்திட்டே இருக்கணும்.